ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டிக் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டர் ஐடி சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மன்த் முன்னாடி ஆன்லைனில் வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து நீங்களே ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ப்ரோ நான் வந்து ஓட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டேன் என்னுடைய அப்ளை பண்ண கார்டு வந்து எப்படி வாங்குறது எங்கே போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்குது அதாவது ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எப்பிக் நம்பர் வந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து அர்த்தம் உங்களுடைய எப்பிக் நம்பர் வந்து இன்னும் வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து ப்ராசஸ்ல தான் இருக்குது இன்னும் வந்து அப்ரூவல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உங்களுடைய எப்பிக் நம்பர் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்பிக் நம்பர் மீன்ஸ் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை கொடுப்பாங்க அந்த அட்டையில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நம்பரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது ஆன்லைனில் அது உங்களுடைய மொபைல் மூலியமாகவே கண்டுபிடிக்கலாம் அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்டையும் இருந்தால் வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் நபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி பத்தொன்பது வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எப்பிக் நம்பர் வந்து எப்படி வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் ப்ரோ போர்ட்டல் சொல்லிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போய்க்கோங்க இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதாவது ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைய எனக்கு வந்து பிறந்துருச்சு ஆனால் இன்னும் வந்து எனக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடைக்கல வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் மேலே ஆச்சு இன்னும் வந்து ஓட்டர் ஐடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கான ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அது வந்து எப்படி வந்து கெட் பண்ணுறது நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர்ச்சிங் என்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பை டீடெயில்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயிலாக நீங்கள் வந்து கொடுத்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் அந்த லிங்க் எங்களுக்கு பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அதாவது உங்களுடைய நீங்கள் ஓட்டையிலேருந்து அப்ளை பண்ணும்போது எந்த நேம் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கரெக்டாக கொடுக்கணும் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க உங்களுடைய ஃபாதர் நேம் அதாவது மேரேஜ் ஆகாத இருந்தீங்கன்னா ஃபாதர் நேம் கொடுத்துருப்பீங்க மேரேஜ் ஆகினவங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருப்பீங்க கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் நீங்கள் வந்து அதை ஐடி வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஏஜ்ல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஏஜ்ஜில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படி வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு மறந்துடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏஜ் வந்து எந்த ஏஜில் அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஜென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மேலாக ஃபீமேலான்னு சொல்லிவிட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுனால தமிழ்நாடுங்கிற வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்ட்ரிக்னு கேட்கும் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவாக அது வந்து நீங்கள் வந்துனா சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ராமநாதபுரம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசெம்பிளி அதாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேப்ஷோ கூட வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா சரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ச சரியாக செக் பண்ண மாட்டேங்கிறீங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அதாவது பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ நான் வந்து சர்ச் பண்ணால் எனக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தான் வருது அப்படின்னு சொல்கிறீங்க நெக்ஸ்ட் பேஜ் கண்டிப்பாக வராது கீழே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுடைய டீட்டெயில் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது மட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்பிக் நம்பர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்பிக் நம்பரு உங்களுடைய பேர் உங்களுடைய ஏஜ் ஃபாதர் நேமு நீங்கள் எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு சொல்லிவிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது புல்லிங் ஸ்டேஷன் மக்கள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஓட்டு வந்து எந்த இடத்துல போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஸ்லிப்பு அதாவது ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க இந்த ஸ்லிப்பை கூட நீங்கள் வந்து காமிச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஓட்டு போட்டுக்கலாம் இந்த தடவைக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட் ஐடி வராதவங்க கண்டிப்பாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீடெயில்ஸ்னு சொல்லிட்டு ரைட் சாரி லெஃப்ட் சைடில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ்க்கு வந்து உள்ளே வந்து கூட்டு போகும் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப் பிடிஃபைல நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டு ஓட்டு போட்டுக்கிற முடியும் இப்போ வந்து ஓட்ரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அந்த ஃபிசிக்கல் கார்டு பிவிசி கார்டில் வந்து எப்படி வந்து ஓட்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எப்பிக் நம்பர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம் உங்களுடைய கார்டு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அது நீங்கள் வந்து எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கும் பஞ்சாயத்து ஆஃபீஸர் அதாவது விஏஓன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய எப்பைக்கு நம்பரை சொன்னாலே போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்டு வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கும் தான் போய் இருக்கும் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு தான் போயிருக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஓட்டர் அந்த எலெக்ஷன் டையத்தில் வந்து அவங்களே உங்களுடைய ஏரியா தேடி வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டீவ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க